ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம மித் ஆஃப் எம்பையர்ஸ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கடைசி வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நாங்கள் கேவ் பேஸை சூஸ் பண்ணியிருக்கோம், அதில் இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு பவர்ஃபுல் ஆயாச்சு, ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு, அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த ஒரு கிளான் இருக்குது, கில்ட் இருக்குது, ஓகேவா? இதில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கானாமாங்க. அந்த ஒரு பிளேயர் எப்படி இந்த கிரைண்ட் அடித்து இவ்வளோ கட்டினான்னு சீரியஸாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா டவர்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணி வச்சுருக்கான். அவங்க கூட அலைன்ஸ் ஆகலாம், பட் அதுக்கு முன்னாடி அவன் கட்டியிருக்கிற ஏரோஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா அலைன்ஸ் ஆக முடியுமான்னு தெரில, அதனால் இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஏரோஸ் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம். யார் எவனோ டார்கெட் பண்ணிட்டு வருவானாட்டிருக்குது. அந்த ஏரோஸை வேஸ்ட் பண்ணுறக்கு டவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்குது, ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இருங்க ஃபஸ்ட் இந்த என்பிசிக்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு என்பிசி ஓரமாக போடாரே. நான் அவனோட டவரை வேஸ்ட் பண்ணலான்ட்டு போனால், ஐ மீன் அவனோட டவர் ஏரோஸை, இவன் வந்து இடையில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, டவர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ப்ரோ இருக்குது. குதிரை பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வச்சுட்டு இப்போ நான் போய் ஒவ்வொரு பில்டிங்காக பார்த்தீங்கன்னா கட்டி விட்டு வரப்போகிறேன், ஓகேவா? இப்போவே மேபி டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கேன். ஏன் டேமேஜ் ஆகலை எனக்கு, பில்டிங்கு டேமேஜ் ஆகுன்னு பார்த்தா. ஓகே, ஆ பில்டிங்கை உடச்சிடுச்சு போருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரோ வேஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும், அதனால் எவ்வளவு இது கட்டி விட முடியுமோ அவ்வளவு பார்த்தீங்கன்னா கட்டி விட்ற வேண்டியதான். எல்லா புல்லட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டு, ஓகேவா? நமக்கு என்ன என்ன புல்லட் அவ்வளோதானாட்டிருக்குது. இது என்ன சுடுது ப்ரோ, இப்போ போருங்க சொட்டு. ஐயோ, நாக் அவுட்டே ஆயிடுச்சு ப்ரோ. இன்னும் போட்டு இருந்துச்சுன்னா ஐயோ, லூட் எப்படி எடுக்க போடுறேன் எனக்கு தெரியலையே ப்ரோ. சீரியஸாக இப்படி நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. நான் ஒரு பிளான் போட்டு போனால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அந்த பில்டிங்கு தான் சூட் பண்ணு, என்ன சூடாதுன்னு நினச்சேன் ப்ரோ. ஐயோ யோடி, என் லூட்டுக்கு இதை அடிச்சிடுவானோன்னு லைட்டாக பயமாக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் நிறையா லூட் வச்சுருக்கேன், பெருசாக இம்பார்ட்டண்டான லூட்டெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் கலெக்ட் பண்ண லூட்டு தானே. டேக் ஒன்றாவது போய் அலுங்காப்பில் கலெக்ட் பண்ணிட்டு முதல்ல எஸ்கேப் ஆகி போயிடணும் ப்ரோ. நான் அந்த பில்டிங்கு தான் சுடுவான்னு நினச்சேன், ஆனால் அது என்ன சுட்டுக்கிட்டு இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நிறையா யாரோ போட்டு வச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன், தெரில. சரி விடுங்க, போய் அலுங்காப்பில் குதிரைக்கு அட்டாக் வராது, ஏன்னா கொஞ்சம் லாங்கில் தான் தள்ளி நிறுத்தி வச்சுருக்கேன். போய் அலுங்காப்பில் லூட்டு மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன், ஓகேவா? ப்ரோ இன்னும் சுட்டுக்கிட்டு இருக்குது ப்ரோ, அங்கே பாருங்கள், வேறு லெவலு. போட்டெறி, அதைத்தான் சுட்டுக்கிட்டு இருக்க மாட்டிருக்குது ப்ரோ. ப்ரோ என்னை ஒரே அடியில் போட்டெரிஞ்சிட மாட்டிருக்குது ப்ரோ. நான் போய் டக்குன்னு என்னுடைய லூட்டை மட்டும் அடிக்கணும். ஒரு 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 அடி உழுகுது ப்ரோ. பூச்சி பூச்சி பூச்சி, செத்துறாத செத்துறாத செத்துறாத. ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பிச்ச, டக்குன்னு ஹீலாக போடுறான் ப்ரோ. வேறு லெவல். என்கிட்ட ஆர்மர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆர்மர் இல்லை ப்ரோ. அதுவும் இல்லாமல் ஆர்மர் போட்டாலுமே அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஓவர் பவர்டு ஏரோஸ், இதை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட என்ன இன்னும் பில்டிங்ஸ் இருக்கா? ஓகே, ஆர்மர் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-15 ஏரோஸி வேஸ்ட் பண்ணியிருப்பேன்ல, இன்னும் நிறையா வேஸ்ட் பண்ணலாம். பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே கட்டி விட்டேனா டக்கு டக்குன்னு ஸ்பான் ஆகி நானே போய் சாவேன். ஏரோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வேஸ்ட் ஆகும். சரி ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலாம், பெட்டு கட்டணும். இருங்க, நான் பெட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு தான் நான் இதை இது பண்ணணும், ஓகேவா? சரி ப்ரோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசஸ் ஓரளவுக்கு சுற்றி காட்டிடுறேன், மேக்ஸிமம் என்னென்னலாம் வேலை போட்டிருக்குன்னு. நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கான்னு எனக்கு தெரில, மேபி இது கட்டணுமா என்னன்னு தெரில ப்ரோ. ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கட்டணுமா இல்லை அதுக்கு முன்னாடியே கட்டணுமான்னு எனக்கு தெரில. ஸோ நிறையா சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். முதல் வெளியிருந்து வருவோம், வெளியே டவர் நாங்களும் அதே மாதிரி டவர் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு டவர் இருக்குது. இப்போ எனிமி வந்தான்னு வைங்களேன், அவனுக்கு இப்போ நமக்கு டேமேஜ் ஆச்சு தெரியுமா, அதே மாதிரி எனிமிக்கும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தானா, டவரோட ரேஞ்சுக்குள்ளே. மேலே போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டு வரேன். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, கேவோட இது முடிஞ்சுது. இப்போ நம்ம மேலே போய் டவர் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை நான் எதுவுமே ப்ளேஸ் பண்ணல ப்ரோ, எல்லாமே நம்ம டீம்மேட்டு தான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இதில் பெருசாக எதுவுமே ப்ளேஸ் பண்ணல, பட் எனிமி வந்தானா கண்டிப்பாக செத்துருவான் ப்ரோ, அது வேணால் உறுதி. ஏன்னா 4-5 டவரில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஏரோஸ் எல்லாமே. எத்தனை ஏரோ இருக்குது, எத்தனை டவர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 டவர் வச்சுருக்கோம் ப்ரோ. 6 டவர்லேயே லோட் பண்ணி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவை. அது அப்படியே டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டு தான் இருக்கும், சுட்டுக்கிட்டு தான் இருக்கும் எவன் வந்தாலும். ஆனால் இந்த பக்கம் ஒரு டவர் இருக்குதுங்க, சீக்கிரமாகவே இதெல்லாம் இன்னும் ஒரு நாள் கிரைண்ட் அடித்தோம்னு வைங்களேன், இன்னும் ஒரே ஒரு நாள். டேய், கீழே கூலி இன்னார குதிரை செத்துருக்கோம் ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு நாள் கிரைண்ட் அடித்தோம்னா நாளைக்கு செம பவர்ஃபுல் ஆகிடலாம் ப்ரோ. நிற்காமல் நாங்கள் கிரைண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ கட்டியிருக்க முடிஞ்சிருக்கு. நம்ம ஆளுகள் நிற்காமல் வெறித்தனமாக கிரைண்ட் அடிக்கிறாங்க ப்ரோ, சீரியஸாக. சரி உள்ளே போய் நான் சுற்றி காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிலதெல்லாம் கட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இப்போ நம்ம கேவுக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் கேவை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ப்ரோ.
இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கேவு. இருங்க உங்களுக்கு நான் இதில் சுற்றி மட்டும் காமிச்சிட்றேன். ஸ்மால் கேவு எல்லாம் அவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இது நான் பெருசாக யூஸே பண்ணுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கில்ட்டு மார்க்கர் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மிங், இதோ இது பார்த்தீங்கன்னா இண்டோர் ஃபார்மிங், இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு மொட்டை மாடியில் என்ன இருக்குது? இங்கெல்லாம் நான் வரவே இல்லை ப்ரோ அவ்வளோக்கா. இதெல்லாம் நம்ம ப்ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இருக்குது ப்ரோ. ஃபார்மிங் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஓகே, இன்னும் மேலே வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் சீக்கிரமாக கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா. இந்த பக்கமும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பரு. இங்கே அவ்வளோதான் ப்ரோ. என்ன இங்கே டோர் வச்சுருக்காங்களா? ஓ, நார்மல் டோராட்ட இருக்குது. ஓகே, டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். சரி ப்ரோ, நம்ம போகலாம் ப்ரோ. நம்மளுடைய மெயின் கேவை காட்டுறேன் ஓகேவா. இதுவும் மெயினாக மாற்றலாம், பட் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோமா, அதனால அதுதான் இப்போதைக்கு மெயினாக இருக்குது. அதையே காட்டுறேன். அதுவும் நல்லா இருக்குது ப்ரோ. இதுவும் நல்லாயிருக்கும், ஆனால் இவங்க கட்டினதுனால கொஞ்சம் கஷ்டமஸ்தான் கட்டிட்டாங்க ப்ரோ. மறுபடியும் நீ சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கட்டுறப்பே கொஞ்சம் நீட்டாக கட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் உட்டனில் கட்டுறோம் வைங்களா, வுட்டில் அதை அப்படியே வேணால் அப்படியே அப்கிரேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. பட் என்னன்னு தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட்டி விட்டது தான். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு என்ட்ரன்ஸில். இதுக்கு முன்னாடி நான் இங்கே காட்டினா என்ன எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நீட்டாக கட்டோம்னா பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கும், விளையாடுறக்கு அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல எல்லாம் டிஃபென்சிங் மிஷின்ஸ் எல்லாமே வருது. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரே ஒரு டிஃபென்சிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் தான். இங்கே ஒரே ஒரு ஃப்ளேம் த்ரோவர் மட்டும் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஃப்ளேம் த்ரோவருக்கு என்ன ஃபியூவல் இல்லை, சும்மா ஷோகேஸ் தான் இருக்குது. சீக்கிரமாகவே இது பண்ணோம். சரி, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்டலில் கட்ட ஆரம்பிச்சாச்சு. முக்கியமாக கேவு, இந்த இடத்துக்கு ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்ன தெரியுமா, அதில் உட்காந்து ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கேன் ப்ரோ. வாங்க உள்ளே ஃபுல்லாக காட்டுறேன். வேறு லெவலில் உட்காந்து கட்டி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆச்சு ப்ரோ. ஏ, தலை இடிக்க மாட்டிருக்குது. ஆமாம், இதுக்கு மட்டும் லைட்டாக தலை இடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த காட்டினா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேவா. இதில் முக்கியமான லூட்டெல்லாம் மூவ் பண்ணி வச்சுட்டோம்னு வைங்க, எனிமி இங்கே இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது இந்த இடத்துக்கு டிஃபென்சிங் சிஸ்டம்லாம் வச்சுட்டோம்னு வைங்களா, எவனும் சத்தியமாக சொல்கிறேன். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா கேவ் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராயே பண்ண முடியாது ப்ரோ. அந்த மாதிரி தான் இந்த கேவ் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். சிங்கி டிஃபென்சிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த அதான் அந்த ஏரோ விடுறது, ஃப்ளேம் த்ரோவரு, அது ரெண்டு மூணு வச்சு விட்டு நம்ம இம்பார்ட்டண்டான லூட்டெல்லாம் இங்கே வச்சிட்டோம்னா அவனுக்கு எப்படி வருவானுங்க, வாய்ப்பே இல்லை. அது நாங்கள் ஒவ்வொன்றா பில்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டேஜும் இந்த இங்கேயும் டிஃபெண்ட் பண்ணணும், கேட்டு போடணும் இந்த இடத்தையும். அதே மாதிரியே தான் இங்கேயும் கேட்டு போடணும், இங்கேயும் டிஃபெண்ட் பண்ணணும் அந்த மிஷினெல்லாம் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கு பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். இன்னும் மேலே போகுது. எஸ், இந்த இன்னொரு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் போட்டு வச்சுருக்கேன். ஐயோ, இந்த இடத்துல என்ன ப்ரோ இப்படி கட்டி வச்சுட்டேன், எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இறங்குறக்கு ஓகே, போகிறக்கு இப்படி குதிச்சு தான் போகணும் மாட்டிருக்குது. ஐயோ, இந்த இடத்துல மட்டும் ஏதோ தப்பு நடந்துருச்சு ப்ரோ. சரி, அதை விடுங்க, இன்னும் மறுபடியும் மேலே போதா. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளோரோட கனெக்ட் ஆயிரும் ப்ரோ. இங்கே பாருங்கள், இதோட கனெக்ட் ஆயிரும். அப்புறம் இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா வெளியே போகுதுன்னு சொன்ன தெரியுமா? இல்லை ப்ரோ, இந்த ஓட்டை இதோட தான் நிற்கிது. இன்னொரு ஓட்டை தான் பார்த்தீங்கன்னா அது வெளியே போகுது. அதுக்கு ஏதோ பண்ணோம். சரி இருங்க, நான் கீழே இறங்கிட்டேன், குதிரை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, கீழே வந்தாச்சு. இப்போது அதை மட்டும் பிளாக் பண்ணோம், அது டோர் வச்சு பிளாக் பண்ணியாச்சு. ஓகே, இங்கெல்லாம் எவன் வருவான், வாய்ப்பு இல்லை ப்ரோ இந்த இடத்துக்கு வரக்கலாம். இந்த ஒரே ஒரு ஓட்டை தான் ப்ரோ இருக்குது. இது ஒன்றை மட்டும் ஏதோ ஒன்று பண்ணி இந்த இடத்துக்கு டவர் ஏதோ ஒன்று வச்சு விட்டோம்னு வைங்களா, இங்கேயும் அவனும் வரமாட்டானுங்க. சரி ஓகே, டோரை சாத்திடலாம் ப்ரோ. ப்ரோ பெட்டு ரெடி பண்ணோம். பெட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு லினன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவை. லினன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராஃப் போட முடியுமா, 23. பெட்டு அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி விட்டு கரெக்டான பேர் வைக்கணும் ப்ரோ. ஆல்ரெடி பெட்டு வச்சுருக்கோம், பட் இன்னும் ஒரு சில பெட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதனால் அதையும் நாங்கள் இப்போ ப்ளேஸ் பண்ணி ஆகணும். எனக்கு தேவைப்படுது முக்கியமாக, அதனால தான். சரி ஓகே, இப்போ லினன் மட்டும் ரெடி ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ. 3 லினன் ரெடி ஆயிருக்கா. என்கிட்ட எவ்வளோ பெட் ரெடி பண்ணுவேன், பிரான்ச் வேறு இல்லையோ. இருங்க, என்னுடைய தம்பியில் செக் பண்ணி பார்ப்போம். தம்பி செல்லக்குட்டி பிரான்ச் வச்சுருக்கேடா. அப்படி செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா பிரான்ச் வச்சுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா பெட் ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ பெட்டு ஒன்று தானா, என்னடா அது, ஹைடு 8 வேணுமா? ஒய்யோயோ, அப்போது இன்னொரு பெட்டு தான் ரெடி பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இங்கே ஆல்ரெடி பெட்டு வச்சு விட்டாங்க ப்ரோ. கில்ட்டு மார்க்கருக்கு, கில்ட்டு மார்க்கர் எதுக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ, எக்ஸ்பி மல்டிப்ளையர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு நம்ம லெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நாங்கள் அங்கே சூசைட் பண்ணிட்டு இங்கே ஸ்பான் ஆகி ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் சூசைட் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்துக்கே போய்க்குவேன். அதுக்காக தான். சரி ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு பெட்டு வச்சு விடணும் ப்ரோ வெளியே. ஏன்னா உள்ளிருந்து வர என்ன இது ப்ளேஸ் பண்ண முடியாதா, ஃப்ளோரில் தான் ப்ளேஸ் பண்ண முடியுமா?
ரைட்டு. அப்போ ஃபவுண்டேஷன் ஒன்று ரெடி பண்ணணுமா? இருங்க, ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு ரப்பிள் தேவை. ரப்பிள் எடுத்தாச்சு. ஃபவுண்டேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்டாச்சு. பெட்டு இந்த இடத்துல ஒன்று என்ன இப்போ வைக்க முடியுது. பெட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்டு ரீநேம் பண்ணலாம். என்னென்னு பண்ணலான்னு தெரியலையே. அவுட் சைடு கில்ட் டிபோர்ட்னு போடுவோமா? கில்ட் ஒர்க் ஷாப். ஓகே, அப்போ கில்ட் ஒர்க் ஷாப் சேஞ்ச் நேமு கில்ட்டு ஒர்க் ஷாப் பேர் பத்துமான்னு தெரியலையே. கன்ஃபார்ம். ஓகே, கில்ட் ஒர்க் ஷாப்னு ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டெலிபோர்ட் ஆகணும் ஆயிக்கலாம். இப்போ நான் அவனோட ஏரோஸ் தானே வேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ குதிரை தேவையில்லை ப்ரோ. நான் லூட்டு மட்டும் எடுத்துகிட்டு அங்கே போய் இது பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எங்கிட்ட 48 பில்லர் இருக்குது. 48 பில்லரும் பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட போகிறேன். அப்போ குதிரை பார்த்தீங்கன்னா இதே இடத்துக்கு நிற்கட்டும், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போது எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாத்தையும் இங்கே மூவ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஃபவுண்டேஷன் வேண்டாம். தெரியுங்க, இன்னொரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிட்டு ஏன்னா பெட்டு அந்த இடத்துக்கு பிளேஸ் பண்ணால் தான் டக்கு டக்குன்னு நான் செத்தனை வைங்களேன், அங்கேயே இது பண்ண முடியும். ஓகே, பெட்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் ரெடி. எக்ஸ்ட்ரா லூட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மூவ் பண்ணிட்டு வச்சிட வேண்டிதான். இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க. பெட் இருக்கட்டும், மற்ற எல்லாம் நம்மகிட்டே இருக்கட்டும் ப்ரோ, மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, செல்லக்குட்டி இங்கே இரு. இப்போ போய் அண்ணன் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு வரப்போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஏரோவாச்சும் வேஸ்ட் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா 50 வேஸ்ட் பண்ணாலும் 50 கிராஃப் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு லூட்டு ஹையாக தேவைப்படுன்னு நினைக்கிறேன். சீரியஸாக எனக்கு இப்போ அதுக்கு எவ்வளோ லூட்டு தேவை அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில ப்ரோ. ஏன்னா நான் இன்னும் அதெல்லாம் ஒன்று கூட மேக் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வேஸ்ட் பண்ண வைக்கிறது அது வேஸ்ட்டு தான் ப்ரோ. அவனுக்கு வேஸ்ட்டாக தானே போயிட்டுருக்கு. ஸோ பிளான் பண்ணி நான் வேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன் இப்போ. ஓகேவா? ஆனால் இந்த ஹியூமன் என்பிசி வேறு சட்டியாட்ட வந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. இதே எனக்கு கொன்று மாட்டிருக்குது. நான் எங்கிட்ட போய் பில்லரை ப்ளேஸ் பண்ணுறது? டே ஓரமாக போடாங்கிட்டு. சரி ஓகே, டே இப்போ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் எடுத்துக்க, எவ்வளோ க்ளோஸ் போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸ் போய்க்கிறேன் ப்ரோ. ஓகே, இவ்வளோ தூரம் வர வைக்க முடியுது ப்ரோ. இந்த இடமே பக்கம் தான், இதே ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு வச்சிடலாம். பெட்டு வச்சுட்டு பேர் மாற்றிடலாம், இல்லைன்னா மறந்து போயிடும். அவன் பேர் என்ன? எக்ஸையோ நியர். ஓகே, இதான் நினைக்கிறேன் அவனோட பேர். கரெக்டாக தெரியல, பேர் வச்சாச்சு. இப்போது இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கேன். இதை எடுத்து எங்கடா, எங்கே தான் அட்டாக் பண்ணோம்? இங்கேயே அட்டாக் பண்ணோம் தெரியலையே, கண்டுபிடிக்க முடியலையே ப்ரோ. எந்த இடத்த அட்டாக் பண்ணும்? இங்கேயே அட்டாக் பண்ணோம் தெரில. தெரிஞ்சால் ப்ளேஸ் பண்ணி விட்ருவேன். இருங்க இருங்க இருங்க, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளேஸ் பண்ணு, ப்ளேஸ் பண்ணு, அதை அட்டாக் பண்ணட்டும். கச கச கசன்னு ப்ளேஸ் பண்ணு. ஐயோ, இங்கே தான் ப்ரோ ப்ளேஸ் பண்ணுது. ஓகே நைஸ், அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெட்டு ப்ளேஸ் பண்ண தெரியுமா? இதை செலக்ட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே ஸ்பான் ஆகிடலாம். ஸ்பான் ஆகிட்டு ஆனால் இதை அட்டாக்கே பண்ணல. என்ன ப்ரோ நடக்குது? என்ன மட்டும் அட்டாக் பண்ணுது, பில்லர் அட்டாக் பண்ண மாட்டேங்குது ப்ரோ. டேய், என்னடா அது? ஏதோ பாய்சன் நேரம் விடுவானாட்டிருக்குதுங்க ப்ரோ. நம்ம வச்ச பில்லர் அட்டாக் பண்ண மாட்டேங்குது ப்ரோ. என்னடா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. இது அநியாயம் ப்ரோ. நான் வச்சதை இது பண்ணாமல் டவருக்கு பின்னாடி போ, டவருக்கு பின்னாடி. ஓகே, அதை அட்டாக் பண்ணுங்கடாடி, அதை அட்டாக் பண்ணுங்கடாடா. என்னையே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. இடியுது ப்ரோ, இடியுது சவுண்டு கேட்குதா? அப்போ யாரோ வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, இடியுது இடியுது. கொஞ்சம் டைம் ஆக மாட்டேருக்குதுங்க. ஓகே, அங்கே பாருங்க, அட்டாக் பண்ணுது. இதுதான் ப்ரோ வேணும். ஏரோ பாருங்க, பில்டிங்கு நிறையா வேஸ்ட் ஆகும் மாட்டே தான் இருக்குது. சூப்பர் ப்ரோ, நிறையா ஏரோ வேஸ்ட் ஆகுது ப்ரோ. அங்கே பாருங்க, அல்டிமேட் இதை தான் ப்ரோ எதிர்பார்த்தேன். சரி, அவன் அதை அட்டாக் பண்ணிட்டோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நானும் போய் லூட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓடுறா ஓடுறா ஓடுறான். இதுதான் ப்ரோ கரெக்டான டைம். ப்ளேஸ் பண்ணுறான் இன்னும் நிறையா. ஓகே, அது குறிப்பிட்ட டைம் ஆக மாட்டேருக்குதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இதாகிட்டு இருக்குது. ப்ளேஸ் பண்ணு, ப்ளேஸ் பண்ணு, ப்ளேஸ் பண்ணு. ஓடு ஓடு ஓடு, நிறையா ப்ளேஸ் பண்ணி விட்ருக்கேன். அதே கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டாக் பண்ணுதா? சூப்பரு, அப்படி அட்டாக் பண்ணுற இருந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி விட்டேன் ப்ரோ. அது பாட்டுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு கிடக்குது. கமான், ஓரளவுக்கு என்னால் ஒரு 50,000 வேஸ்ட் பண்ண முடியல. அதே புது ப்ரோ, கூடு. ஒரு பில்லரே நல்லா தாங்கிட்டு தான் ப்ரோ இருக்குது. டேய் டேய் டேய், உங்கள் பாருங்கள், விட்டு கொளுத்துறான். ஹுய், செமடா, போடு ஏரோ, வேஸ்ட் பண்ணு, வாரு, கமான், செம ப்ரோ. இதே மாதிரி வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ மணிக்கணக்காக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை ஈஸியாக போய் அட்டாக் பண்ண முடியும். சீக்கிரமாக அவனை அட்டாக் பண்ணுறோம், இல்லைன்னா டீம் அப் பண்ணுறோம். ஓகேவா? சரி ஓகே, இப்போதைக்கு அங்கே இன்னும் 4 பில்லர் இருக்கா? இருங்க, அந்த 4 பில்லரையும் வச்சு விட்டு போகிறேன். இங்கேயும் வைக்க முடியுது ப்ரோ. அப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? டே ஓடுறா ஓடுறா ஓடுறா, சித்திரவதரா, அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். வச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. ஓகேவா? நம்ம பில்டிங் கொஞ்சம் ரெடி ஆகணும் மாட்டிருக்குது. ஓகே, அப்போ பெட்டுக்கு அந்த பக்கம் எங்கே வச்சாலும் அட்டாக் விழுகுது ப்ரோ. இங்கே பாருங்கள், இதுவுமே அட்டாக் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெலாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். டே கொஞ்சம் சாப்பிட்றாடி.
சூப்பர் ப்ரோ, ஓரளவுக்கு வேஸ்ட் பண்ண வச்சுருக்கோம். இன்னும் இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு, ஏ என்கிட்ட லூட் எதுவுமே இல்லைல்ல, சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. சாப்பாடு தேவையில்லை ப்ரோ, நான் அப்படியே பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடலாம். பட் லூட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. நான் பார்த்தீங்கன்னா கில்ட் ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிபோர்ட் ஆகிறேன். ஓகேவா, ஃபைனலி இங்கே வந்தாச்சு. தலைவர் இப்போ ரைட் கொடுத்துக்கேன், அவங்ககிட்ட இருக்கிற அருவாள் கொடுத்துக்கேன். மறுபடியும் ரெடி பண்ணுவோமா பில்லர்? சரி ப்ரோ, ரெடி பண்ணலாம். முக்கியமாக அதுக்கு பிரான்ச்சு, அதுக்கப்புறம் இது 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 மட்டும்தான் தேவை. எவ்வளோ? 61 ரெடி பண்ண முடியுது ப்ரோ. சூப்பரு. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சுட்டு அவனோட ஏரோஸை நம்ம வேஸ்ட் பண்ண வைக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட். இப்போ ஒரு 58 பில்லர் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஈஸி கிரைண்டிங் ப்ரோ, இந்த பில்லர் ரெடி பண்ணுறதெல்லாம், அதனால பிரச்சனை கிடையாது. பட் அவள் எவ்வளோ ஏரோ வச்சுருக்கான்னு தெரில, நம்ம வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான். சீக்கிரமாகவே அவனை நான் பேஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். அதனால் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது அவனோட ஏரோஸை குறைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் ஓரளவுக்கு பவர் ஐட்டம்னிங்களா, அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து போய் நாங்கள் அட்டாக் பண்ண போவோம். இப்போதைக்கு எங்களுடைய கில்ட்டில் இருக்கிற மீதி ஆளுங்க மீதி எத்தனை பேர், 3 பேர் இருக்காங்க. அவங்க டிஃபண்டுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துக்கு இதை பார்த்துட்ருக்கேன். ஓகே சரி ப்ரோ, இப்போ எனக்கு ஓரளவுக்கு ரேஞ்சு தெரிஞ்சிருச்சு எதெல்லாம் அது அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி. இங்கேயே இருந்தது அட்டாக் பண்ணிச்சு தானே, இதான் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது அட்டாக் பண்ணும். அந்த லைனை மட்டும் அப்படியே நம்ம பிளேஸ் மட்டும் பண்ணோம்னா போதும். நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம், இதை அட்டாக் பண்ணுதான்ட்டு. ஓகே ஓரளவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன், இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை அட்டாக் பண்ணுதா இல்லையான்ட்டு. ப்ரோ அட்டாக் பண்ணுது ப்ரோ, நான் ஒரே அடியில் போட்டுருது. டேய் என்னடா அங்கே நிறையா இருக்கேன்னு, ஒரே அடியில் போடுற மாதிரி இருக்குல்ல. சூப்பரா சூப்பரா, அப்படி வேஸ்ட் பண்ணுங்கடா. ஓகே ப்ரோ, இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம அடி வாங்காமையே பில்லர் வச்சே யாரோ இது பண்ணலாம், அந்த ரேஞ்ச் இருக்கா. ஸோ இப்படி நின்று நம்ம அழகாக இது மட்டும் பண்ணோம்னா போதும். ஓகே மறுபடியும் நம்ம இது பண்ண வேண்டியதான் ப்ரோ, மறுபடியும் கட்ட வேண்டியதான். அதான் இதுதான் ப்ரோ பர்ஃபெக்ட் ரேஞ்சு, இப்படி கட்டோம்னா போதும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் எனக்கு அடி விழுவும், அதனால அடே அடே மேலே கட்டிக்கிறாதடா. முடிஞ்ச அளவுக்கு இப்படியே கட்டு. ஐயோ என்னடா கட்ட முடில. ஆ அப்படி கட்டு. ஓகே ஓரளவுக்கு கட்டி விட்டாச்சு, மறுபடியும் வெயிட் பண்ணுவோம். கமான், இன்னும் எத்தனை டவர் வச்சுருக்கான்னு வேற தெரில தலைவர். இங்கே ஒரு 2 டவர் இருக்குது, அங்கே ஒரு 2 டவர் வச்சுருக்கான். டீ என்ன மொத்தமாக ஒரே டவர் தான் வச்சுருப்பானாட்டுருக்காங்க பாருங்கள், ஒரு 5-6 டவர் மொத்தமாக வச்சுருக்கான் ப்ரோ. போடுறா போடுறா போடுறா, அட்டாக் பண்ணுங்கடா இந்த டவர் அட்டாக் பண்ணி. இது நாங்கள் வந்ததுக்கப்புறம் கட்டி விட்டான் ப்ரோ, அவ்வளோ நாள் கட்ட கிடையாது, இப்போ தான் ரீசெண்டாக கட்டி விட்டான். ஆனால் புல்லட்டெல்லாம் நிறையா வச்சுருப்பானாட்டு தான் இருக்குது தலைவர். பார்ப்போம் எவ்வளோதான் சுடுமோ சுடுட்டும் ப்ரோ. இந்த வாட்டி என்ன அடிச்சிருச்சு ப்ரோ? ஐயோயோ கொன்னே போட்டுச்சு ப்ரோ. எனக்கு இடீர் சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என் டெட் பாடிக்கு பக்கத்துலேயே இருக்கிற எல்லா பில்லரும் பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஸ்பான் ஆகடாடி, இன்னுமா சுட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக சுட்டுக்கிட்டு இருக்கேன். சரி போய் அழுங்காப்பில் லூட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். லூட் எடுத்தாச்சு, ஓடு பட்டுருச்சு பட்டுருச்சு, ஓடு ஓடு. பாய்சன் ஏறோ ஓட்டிருக்குது எனக்கு பாருங்கள், அந்த பாய்சனெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீ சுட்டுக்கிட்டே இருறா, நான் டவரை வச்சுக்கிட்டே இருக்கேன், சுட்டுக்கிட்டே இருறா. எவ்வளோ நேரம்? ஐயோ இன்னும் என்ன போடுறான்? ஆ போட்டுட்டான் ப்ரோ. ஏய் கொண்டுட்டான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ கட்ட செய்யுது. அங்கே எவனையோ சுட்டுக்கிட்டு இருக்குது, அங்கே யாரை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. ஒருவேளை அனிமலை சுட்டுக்கிட்டு இருக்குமோ, என்னடா நடக்குது அங்கே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான் இருக்கு. அங்கே எவனையோ சுட்டுக்கிட்டு இருக்குது ப்ரோ, ஒருவேளை இனிமே வந்திருப்பானோ என்னன்னு தெரில. சரி சுட்டுட்டு சுட்டுட்டும் ப்ரோ. அங்கே ரொம்ப நேரமாக ஒருத்தனை சுட்டுக்கிட்டு இருக்குது ப்ரோ, அப்படி என்ன இருக்குன்னு தெரில. அந்த இடத்துல இவ்வளோ நேரமாக சுட்டுக்கிட்டு இருக்கும் வோல்ஃபா, எதை சுடுதுன்னு தெரில. சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இன்னும் எத்தனை டவர் தான் இருக்குது, எனக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட டேய் போட்டுட்டான் ப்ரோ, டேய் ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கே நான் ரெக்கவரும் ஆக முடியாது, கம்முன்னு போய் செத்துறேன். என்ன ஏதோ ரெட் கலரில் தெரியுது ப்ரோ, என்னென்னமோ ரெட் காடாது, எரிமலையா? சரி ப்ரோ நான் போய் சாக போகிறேன் இந்த வாட்டி, வேறு ஆப்ஷன் இல்லை. அக்ரே கொல்றேன்னா கொல்றாடி, என்ன கொல்ல மாட்டேங்குது, கொல்றா கொல்றா கொல்றா. அவ்வளோதான் செத்துட்டேன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எங்கிட்ட இருந்த பில்லரெல்லாம் காலியாச்சு, மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் இது பண்ணும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அப்படிய சொன்ன கணக்கு பிரகாரம் 5, 4, 5, 6, 7, 8 டவருக்கு மேலே வச்சிருப்பானாட்டுருக்குது. சரி ஓகே, இன்னைக்கு மறுபடியும் நம்ம பில்லர் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இன்னும் மெட்டல்லாம் வச்சோம்னா இன்னும் நல்லா டேமேஜ் அடி வாங்கிட்டு இருக்கோம். பட் மெட்டல் பில்லரெல்லாம் இப்போதைக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியாது. சரி ஓகே, கில்ட்டு ஒர்க் ஷாப்பு தானே, எஸ் அங்கே தான் நம்ம குதிரை நின்றுக்கிட்டு இருக்கு, அங்கேயே போயிடலாம். ஏ எங்கே காணா குதிரையா? ஏ குதிரை, ஆ
நம்ம தம்பி இங்கே நின்றுட்டு இருக்கான். சரி ப்ரோ, நம்ம போய் மறுபடியும் நான் பில்லர் எடுத்துகிட்டு வர போகிறேன். ப்ரோ, சரியான சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம ஆலையில் எல்லாம் சைனீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்கள் சமாதானம் ஆயாச்சு. இப்போது கில் பண்ணப்போ எடுத்த லூட்டெல்லாம் திருப்பி தரணும் ஒரு லொக்கேஷன் சொல்லியிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொடுப்பானா இல்லை மறுபடி கில் பண்ணிடுவானா என்னென்னு தெரியல. இப்போ நான் அந்த லொக்கேஷன் போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ப்ரோ, வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பானுங்களாட்டிருக்குதுங்க. நாங்கள் கூட ரொம்ப தூரமாக எங்கேயோ இருப்பாங்களாட்டிருக்குன்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, லெஃப்ட் சைடு. ஓகேவா, அங்கே தான் இருப்பானுங்களாட்டிருக்குது. இப்போது நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன்லி வந்தாச்சு. இங்கே தான் எங்கேயோ லொக்கேஷன் சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் தான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, பட் ஒருத்தனையும் காணாமே. இங்கே தான் எங்கேயோ நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஆ, நின்றுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. இவரா என்ன, எனக்கு தெரிஞ்சு இவராத்த என்ன ஆயத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. வெட்டிடுவார் என்னமோ தெரியலையே. ப்ரோ, என்பிசியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது ப்ரோ. சட்டியாட்டம் எல்லாம் என் குதிரையவே அட்டாக் பண்ணுது. முடிச்சுடு ப்ரோ. இவர் யாருன்னே தெரில, நம்ம லூட்டை எல்லாம் எடுத்திருக்காரு. பட் இவர் தான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. டேய், இவனே எனக்கு கொண்டுருவானாட்டு இருக்குதுங்க. போகிற பக்க பார்த்தா ஹெல்த்து சுத்தமாக இல்லை அவன் அட்டாக் பண்ணதுக்கு. ஐயோ ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ லூட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எப்படிங்க ப்ரோ? சீரியஸ்லி ப்ரோ, உங்கள் பேரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ரோ. சீரியஸ்லி தேங்க்யூ ப்ரோ. இவர் ஆல்ரெடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ, பட் எங்கே பார்த்துருக்கேன்னு தெரில. ஆல்ரெடி நான் கூட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பார்த்தீங்களா எவ்வளோ லூட் கொடுத்துருக்கான்னு? இங்கே பாருங்கள், வேறு லெவலு. சி, இதெல்லாம் நம்ம டிஎல்சி போட்டால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொடுத்துருக்கான் வேறு மாதிரி ப்ரோ. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நானும் கொண்டுட்டு போயிடுவானே என்னமோன்னு நினச்சேன். பட் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, சீரியஸ்லி வேறு லெவலு. பட் இவங்க வேறு யாரோ வாட்டிருக்குது, கொஞ்சோண்டு வெப்பன் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான் பேசுக்கு. வாங்க போகலாம் ப்ரோ. அவன் லூட்டு கொடுத்தான் தெரியுமா? நாங்கள் அப்படியே ஆளுக்கு ஒரு வெப்பனாக பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு. அவள் ஒரு வண்டி கொடுத்துருந்தாங்க, வேறு லெவல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஎல்சி, காசு போட்டு தான் வாங்கணும். வாங்கினவங்க மட்டும்தான் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே ரைட் பண்ணலாம். அது இல்லாமல் லூட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வச்சுக்கலாம் மாட்டேதாங்க இருக்குது. சீரியஸ், இது அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த வண்டி. ஆல்ரெடி நம்ம 2-3 வண்டி பார்த்துருப்போம், பட் அதை விட பெரிய வண்டி இது. சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த வண்டி பார்க்குறக்கே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நானும் ஓட்டிக்கலாம் ப்ரோ. ஒருத்தர் டிஎல்சி வாங்கியிருந்தால் போதும், எனக்கு தெரிஞ்சு நானும் வண்டி ஓட்டலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, நானும் வண்டி ஓட்டலாம் மாட்டேதான் இருக்குது பார்த்தான். பட் கன்ஃபார்மாக தெரில ஓட்ட முடியுமா என்னன்ட்டு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் என்பிசியை கில் பண்ணுறதுக்கு போகிறேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கில்லே பண்ண கிடையாது. ஏன்னா இங்கே வந்தால் பிடிச்சி கிரைண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எனக்கு காப்பர் காயின்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா தேவைப்படுதுங்க. ஏன்னா லெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அன்லாக் ஆகிருக்காது. என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹியூமன் என்பிசியை கில் பண்ணிவிட்டு டே, எங்கெங்கடா சால்ட்டு? 750 மீட்டரா? பக்கத்தில் வேறு எதுவுமே இல்லையா என்ன? ஹியூமன் என்பிசி இருக்கிறது பிளாக் ஐயானுக்கு அவ்வளோ தூரம் போகணும் மாட்டிருக்கு. சால்ட்டுக்கு வேணால் ஒரு 700 மீட்டர் போட்டிருக்கு. வேணால் அங்கே போய் வேணால் சண்டை போடலாம் ப்ரோ, ஹியூமன் என்பிசி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் பேர்த்த கில் பண்ணேன், பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகலை ப்ரோ. அதனால மறுபடியும் இப்போ நான் கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் கில் பண்ணால் நமக்கு இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். டி, வேணா இவ்வளோ பவராக இருப்பானா இருக்குது. என்னடா ஏதோ டிங்கி டிங்கின்னு சவுண்டு கேட்குது ப்ரோ. ஏதோ டிங்கி டிங்கின் சவுண்டு கேட்குது ப்ரோ. டே 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 டே, ப்ளீடிங் அட்டாக் போடுறோம் ப்ரோ. கொஞ்சம் ப்ளீடிங் அட்டாக்லாம் போடையில் நம்ம தள்ளி தான் ப்ரோ இருக்கணும். ஓட்டு எரிஞ்சிட போகிறோம். ஏய் தலைவரே, இந்த வாங்கிக்கேன் ப்ரோ. எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்கள். ஈஸியாக அவனை எல்லாம் அட்டாக்கே பண்ண முடியாது. இந்த இது இருந்த கட்டிட்ட 460 டேமேஜ் ஆகிட்டு இருக்குது ப்ரோ. செத்து போடாம். இவனை போட்டோம்னா எப்படியும் 500 காப்பர் காயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏ, ப்ளீடிங் ப்ளீடிங் அட்டாக் போடுறான் ப்ரோ. ஐயோ, கரெக்டாக நான் அட்டாக் பண்ணி பிளாக் பண்ணிடுறான் ப்ரோ இவன். டேய் செத்து போடா, என்னடா இவ்வளோ டஃப் கொடுக்குற பிளாக்கு தலைவர். பிளாக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் அட்டாக் பண்ணோன்னு போடுறான். இப்போ மிஸ் ஆகிறான் ஒரே ஒரு அடி. அவ்வளோதான் ப்ரோ, செத்துட்டான் ப்ரோ. இங்கே பாருங்கள், 453 கிடச்சிருக்கா. சூப்பரு. இன்னும் இங்கே வேற எவனாச்சும் இருக்கானுங்களா? ஆமாம், இது என்ன பிளேஸு? இது என்ன பிளேஸ்னே தெரில ப்ரோ. நானே தன்னாலாக இருக்கேன், பட் இது என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் விரும்பவே இல்லை. இன்டர்மீடியட்டு கிரான், என்னடா இது? பேசிக் கிரானரியா ப்ரோ? இது ஏதோ ஆக்கியபைடு பில்டிங். பேசிக் கிரானரின்னு ஏதாச்சும் லூட்டு கொடுக்குமோ? கிரானரின்னு என்ன அதே தெரில ப்ரோ. ப்ரோ இது வேணும்னா நம்ம இங்கே பில் பண்ணிட்டோம்னா லூட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டிருக்குதுங்க. சூப்பரு. சால்ட்டுக்கு வேறு அவ்வளோ தூரம் போகணுமா? அடி, இங்கே ஒரு ஸ்ட்ராங் கோல்டு என்ன இது? ஆமாம் ப்ரோ, ஸ்ட்ராங் கோல்டு. அங்கே போனோம்னா எல்லோரும் வந்து நம்மளை போட்டு தெரிஞ்சிருவானுங்க.
பட் மேபி ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வெளியே இருந்தானுங்கன்னா அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுக்கேன், இருக்கிறது கொஞ்சம் தான், சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். எவ்வளோ காப்பர் காயின் இருக்குது? 4000 இருக்கா? சூப்பரு. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் கம்மி லெவலில் இருக்கானுங்க. அப்புறம் 40 லெவலில் இவங்களை அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாடா வாடா வாடா, தனித்தனியாக தான் வருவானுங்க. சூப்பர் ப்ரோ. நான் ஆர்மரெல்லாம் போடவே இல்லை, போட்டுடுறான். ஆர்மரெலாம் கம்மியாக தான் ப்ரோ போட்டிருக்கான், அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். சூப்பரு, வேறு லெவலு. அப்புறம் டெய்லி மிஷின் வேறு முடியுது, நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா கில் கவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அது மறுபடியும் அது கணக்குலேயே ஆட் ஆகாது. ஓகே, இங்கே ஒரு மூணு பேர் இருக்கானுங்க. வாடா 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 வாடா, எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க, அழகாக போட்டுடலாம் ப்ரோ. சாப்பாடு ஒருக்கா சாப்பிட்டுக்கலாம், லைனாக வாங்க. ஏன்னா ரெண்டு அடி மூணு அடியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் மயக்கம் போட்டுறானுங்க, ஐ மீன் செத்தே போயிடறானுங்க. அதனால செம ஈஸி, செத்து போகிறோம். என்ன மிஸ் ஆகிறோம்? செத்துடுறோம். அவ்வளோதான், அவனும் செத்துட்டான், நீயும் செத்துட்டேன். லூட்டடி செம 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 செம, நிறையா லூட்டு கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க ப்ரோ. இறா குதிரை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம், ரோட்டில் நிறுத்தி வேறவனாச்சும் வந்தாலும் வந்துடுவானுங்க. இங்கேயே நில்லு, போமா உள்ள ப்ரோ. இன்னும் இதுக்கெல்லாம் நான் வந்ததே இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரேன். தலைவர் நில்லுங்க, எங்கே உள்ளே போகிறீங்க? ஓட்டுக்கு தெரிஞ்சிட போகிறான்டி, லைட்டாக எனக்கு பயமாக தான் இருக்குது. நான் வாங்கிக்க, செத்து போடும் ஒருத்தங்காளி, லூட் அடிச்சிரு. வா வா வா, இங்கே வா இங்கே வா, பின்னாடி ஆளுக வரானுங்க ப்ரோ. இந்தாடா செத்து போடும் ப்ரோ, சர்வர் லேக் ஆகுது ப்ரோ, செத்துடுறோம். என்னடா மிஸ் ஆகுறோம், சாவிடாங்கிற அவ்வளோடா செத்து போடும் செம. வா 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 வா, இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஹீலிங் ஆகிக்கிட்டு தானே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு தான் இருக்க மாட்டேருக்கு. பக்கத்தில் வா, இந்தா வாங்கிக்க ப்ரோ. அவன் கொடுத்த ஆயுதம் மட்டும் இல்லைன்னே இப்போ எனக்கு கஷ்டம் ப்ரோ. ஏன்னா நாங்கள் இன்னும் ஆயுதமே மேக் பண்ண ஆரம்பிக்கல அவ்வளோக்கும். சொத்துப்போ 200 கொடுக்குறானுங்களா ஒருத்தன்? சூப்பரு, நல்ல கிரைண்டிங் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு செத்துடுறா, வெப்பன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டலாம் மாட்டிருக்குங்க. இன்னும் ஒரே ஒருடி போய் ப்ளீடிங் அட்டாக் போடுறான் ப்ரோ. அது இல்லாமல் நிறைய டிப்ஸ் கொடுக்குதான் ப்ரோ, அந்த டிப்ஸ் வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹெல்த் எல்லாம் இருக்கல, வேணா நான் ஒன்று சாப்பிடுவோமா? ஓகே, இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கேன். வா 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 வா, டேய் கொஞ்சம் ஹார்ஸ் முன்னாடி வச்சுக்கலாமா? ஏன்னா எனிமையே இது வந்தான்னு வைங்க, டக்கு நேரி ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான், அதுவும் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ப்ரோ. வாடா வா 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 வா, அப்படியே நில்லு. நீங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல, நான் போய் அடித்து முடிச்சுட்டு வரேன். இங்கே ஒருத்தந்தா இருக்கண்டா, ஈஸியாக முடிச்சிடலாம் ப்ரோ, டோன்ட் வரி. செத்து போடா, டேய் என்ன ப்ரோ டேமேஜ் ஆகல, ஒரே ஒரு அடிடா பிளாக் பண்ணுறானே, ஒரே ஒரு அடி, ஐயோ பிளாக் பண்ணுறானே, செத்து போடாடி. அவ்வளோதான் ப்ரோ, போட்டெறிஞ்சாச்சு. வேறு லெவலில் லூட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஏ டெய்லி மிஷின் முடிஞ்சிருக்கு, ஐயோ ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருக்கணும் ப்ரோ. மேபி கலெக்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு டெய்லி மிஷின் அந்த கவுண்ட் ஆட் ஆகும். கலெக்ட் பண்ணலன்னு வைங்க ஆட் ஆகாது ப்ரோ. இருப்பானுங்களாட்ட தான் ப்ரோ இருக்குது, இங்கே நிறையா பேர் இன்னும். ஏ நிறுத்துறோம் 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 ப்ரோ. ஆனால் நிறையா எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ, இந்த இடம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ப்ரோ, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். செத்து போடாடி, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கிரைண்ட் அடிக்கிறது மட்டும் காப்பர் காயின்ஸை. செத்துப்போ, ஒரே அடியில் ரெண்டு பேரும் செத்து போயிட்டானுங்க. சூப்பரு, கொஞ்சம் ரெக்கவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண போகலாம். சீக்கிரம் ரெக்கவர் ஆகடா, இவனுக்கு தான் ப்ரோ கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டானுங்களாட்டு இருக்குது. கரெக்டாக தெரியல, இன்னும் எத்தனை பேராக இருக்கீங்க? தீ என்னடா இன்னும் இருக்கானுங்க. சூப்பர், ஒரே நாளில் நிறையா எடுத்துருக்கோனாட்டு இருக்குது ப்ரோ. முக்கியமாக இந்த லூட்டை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், அது ஒன்று இருக்குது. சரி வருட்டி, இப்போ எவனும் வரமாட்டான்னு நம்பிக்கையோடு நான் விளையாடுறோம் ப்ரோ. போடுறோம் போடுறோம், ஹெட் ஷாட்டே வாங்கடோம், செத்துட்டோம் ப்ரோ. ஹெட் ஷாட்டு தான் பயங்கர டேமேஜ் ஆக மாட்டிருக்குது, செத்துப்போ. லூட்டடி லூட்டடி, டேய் ஹீலிங்ஸ் இன்னொன்று போட்டுடுறான். ஹீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று போட்டுட்ருக்கேன், அது ஹீல் பண்ணும் 30 செகண்டுக்கு. தலைவா, ஐயோயோ பிளேயர் வரான் ப்ரோ, பிளேயர் இருக்கா ப்ரோ, நான் இடத்த காலி பண்ணுறேன் சொல்லல. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா நிறைய லூட் வச்சுருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் எஸ்கேப் ஆகிற வீட்டுக்கு போகிறேன். இந்த லூட்டெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறேன். நம்ம ப்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க இந்த டிப்ஸ் எல்லாமே. அந்த டிப்ஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ ப்ரொஃபிஷியன்சின்னு இருக்குது தெரியுமா, நம்ம ஸ்கில் லெவல்ஸு,
அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன், இருங்க நான் வீட்டுக்கு போயிடற ஃபஸ்ட்டு சேஃபான இடத்துக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டிப்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டிப்ஸு, இது பார்த்தீங்கன்னா போலார்ம் டிப்ஸ்னு இருக்குது தெரியுதா. இப்போ இதை யூஸ் கொடுத்தனா எவ்வளோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும், ஒரு 5 பாயிண்ட் இங்கே பாருங்க. இன்க்ரீஸ் ப்ரொஃபிஷியன்சி 5னு கிடச்சிருக்கா ஹெவி ஆர்மர் டிப்ஸு. இப்போ இதை யூஸ் கொடுக்க முடியுமா? நான் மேபி அந்த லெவல் ரீச் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவலு இதெல்லாம் இருக்குது ஓகேவா, அட்வான்ஸ்டு ஆர்மர் டிப்ஸு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்கில் லெவல் இருக்கா, இப்போ 100 டிப்ஸ் கிடச்சிதுன்னா நான் அதை யூஸ் கொடுத்தனா நமக்கு இங்கே பாருங்க ப்ரொஃபிஷியன்சின்னு இங்கே போட்டு ஒரு பாயிண்ட்ஸாட் இருக்கும். 5 பாயிண்ட்னா 398லேருந்து 5 எவ்வளோ 403ஆ அந்த பாயிண்ட் சேரும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இது எங்கே கிடைக்குன்னா அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை கில் பண்ணியில் மட்டும்தான் ப்ரோ கிடைக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே, மற்றபடி வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம காப்பர் காயின் முக்கியமாக எதுக்கு தேவைன்னா ஏதோ ஒரு 2-3 லெவல் பார்த்தீங்கன்னா நான் ரீச் பண்ணுற மாதிரி ஆகியிருக்கேன் ப்ரோ. 200 எல்லாம் இல்லை, ஹெவியாக இதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு 2-3 லெவல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னென்னு இருங்க நான் இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் அப்படியே பார்த்தப்போ இருந்துச்சு, எதுன்னு கரெக்டாக மறந்துட்டுவான். கிராஃப்டிங் கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா 600 ரீச் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நமக்கு 21000 காப்பர் காயின் தேவை. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங். பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு கண்டிப்பாக இதாகிடுவேன் ஓகேவா. நாளைக்கு ரீச் ஆன உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதையும் போட்டுணும். இதுக்கு 4500 தேவை. ஸோ அது எல்லாமே நம்ம கிரைண்ட் அடிச்சு தான் ஆகணும் காப்பர் காயின் ஓகேவா. ஓகே ப்ரோ, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மைனிங் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கேம்ப் மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஒரு குடிசையாட் இருக்கும் வச்சுட்டு ஹியூமன் என்பிசி போட்டோம்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். வச்சு விட்டோம்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு வைக்க வைக்க அவன் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கிட்டே இருப்பான், கிரைண்ட் அடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கிற லூட்டு ஸ்டோனு அதுக்கப்புறம் அயன் உரை இந்த மாதிரி ஒரு சில லூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அப்புறம் இப்போ நாங்கள் அந்த மைனிங் எடுக்கிறதுக்கு பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வாரியர் மட்டும் பை பண்ணிட்டு போயிடுறேன் ப்ரோ. சீப்பான வாரியர் தான் நான் பை பண்ண போகிறேன். இப்போதைக்கு நாங்கள் டேம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பட் டைமு இல்லாத காரணத்தினால் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் காயின் தான். பட் அந்த காயின் எனக்கு தேவை தான். சரி வேறு ஆப்ஷனில் இப்போதைக்கு வாங்கிட்டு போய் ஒன்று வைப்போம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாரியர் இருக்கலே சீப்பான வாரியர் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பை பண்ண போகிறேன். இருக்கலே என்னடா இருக்கலே சீப்பு 1400 போட்டிருக்கானுங்க. ஐயோயோ ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ, 1500 கேட்குது ப்ரோ எனக்கு. நாளைக்கு இது இந்த ஸ்கில் எல்லாமே நான் ரீச் ஆகிட்டேன்னா நான் பை பண்ணுறதுக்கு எனக்கு காப்பர் காயின்ஸ் வேணும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் இது பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நான் அந்த மைனிங் மட்டும் எப்படின்னு காட்டுறேன், மைனிங் எந்த இடத்துல இருக்குன்ட்டு இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் பழைய வீடியோலேயே காட்டியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னும் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்க மாட்டேதான் இருக்குது, வுட்டுக்கு இருக்க மாட்டேருக்குது. இங்கே பாருங்கள் இதான் பேசிக் மைனிங் ஹெட்னு இருக்கா, இதை வச்சு விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துக்கு நம்ம ஹியூமன் என்பிசி வச்சு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கீழே போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா சிட்டி இருங்க இருங்க அதில் பார்க்கக்கூடாது, கீழே இறங்கடா. கீழே ஒன்று போட்டிருக்கோம் அயன் உரையன்னு போட்டிருக்கா, அப்போ அயன் உரையை தான் இது எடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அயன் உரை வந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு ரீசனபிளான நமக்கு குவான்டிட்டியில் நமக்கு அந்த ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா. அப்புறம் நம்ம லூட்டெல்லாம் இங்கே மூவ் பண்ணி வைக்க வேண்டியதான், வேறு ஆப்ஷனே இல்லை. எல்லாத்தையும் நான் ஃப்ளாகில் தான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன், அப்புறமேல் வேணுங்கிறப்ப எடுத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் தேவைப்படுமா இல்லை என்னென்னு தேவைப்படும், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படல அதனால் இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் இப்போ தான் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் கேட்டேன், எதனாலினா அது மறைஞ்சு போச்சாமாங்க, எதனாலினா ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன். இப்போ ஃப்ளாக்னா ஃப்ளாக்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சோம்னா மறைஞ்சு போகாது. அதே மாதிரி கில்ட் மார்க்கருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச் இருக்குது, ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பில்டிங் எதுவும் மறைஞ்சு போகாது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த கில்ட் மார்க்கருக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி நாங்கள் பே பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில ரிசோர்ஸ் எல்லாம் அது கேட்கும், உங்களுக்கு வேணால் நான் காட்டுறேன் என்னென்ன ரிசோர்ஸ்னு. இப்போது அந்த கில்ட் மார்க்கரில் ஓகே இதுதான் கில்ட் மார்க்கரு. கில்ட் மார்க்கரில் இங்கே பாருங்கள் ட்ரிபியூட்னு ஒன்று இருக்குது தெரியுதா. ஸோ இதுக்கு ஹார்டு வுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனு அதுக்கப்புறம் கிளே அது இல்லாமல் ஆக்டிவிட்டி பாயிண்ட் தேவை. கிளே மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 270 தேவையாமா, அதை வச்சுட்டு நம்ம ட்ரிபியூட் கொடுத்து பே கொடுக்கணுமாமா. அப்படி பே கொடுத்துட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். இப்போ 1 வீக்னா 1 வீக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகாது, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ எல்லா லூட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரே ஒரு லூட்டு மட்டும் பத்தலை, அது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறேன். வாங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. நான் பில்டிங் லெவலப் பண்ணலான்னு வந்தேன் ப்ரோ, கடைசியாக என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், டவர் மறைஞ்சு இப்போ அதுக்கு ட்ரிபியூட்டுக்கு பே பண்ணும். ஐயோ ஐயோ ப்ரோ இது என்ன ப்ரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒர்ஸ்ட்டு ப்ரோ. சரி டக்குன்னு போயிட்டு நம்ம கிளே மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் லெவலப் பண்ண வேண்டியதான் ப்ரோ. இங்கே பாருங்கள் காண்டாமிருகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. காண்டாமிருகம் பார்க்குறீங்களா, இந்த பக்கம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம் யானை
புலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பாருங்க எத்தனை வோல்ஃப் வருதுன்ட்டு. டே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கடா, நான் கிளே மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே வோல்ஃப் எல்லாம் நின்றுச்சு. கிளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓர சைடு தான் பார்த்தீங்கன்னா கிளே எடுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளேக்கு தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ எவ்வளோ 52 300 தான் வேணுமாம்மா. ஜஸ்ட்டு இந்த இடத்த எடுத்துகிட்டு போனோம்னா போதும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 103 இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் லூட் எல்லாமே, என்னென்ன ரிசோர்ஸ் எடுக்கிறேன்னு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க இன்னொரு பக்கம் நம்ம அடிச்சுட்டே போயிடலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு 300 கலெக்ட் பண்ணிப்போம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டு பில்டிங்க்கு லெவலப் பண்ண வேண்டிதான். சரி ப்ரோ வாங்க இப்போ டக்குன்னு கிளம்பிட்டே 300 இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்க. ஏ இறா நல்லா பார்க்கலாம், 444 இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது போதுன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ இப்போ நம்ம பேஸுக்கு போக வேண்டிதான். இப்போ பாருங்கள் ட்ரிபியூட்டி இப்போ தான் நான் பே பண்ணேன். பே பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி ப்ளூ கலரில் எப்போவுமே பார்த்துக்கணும் ப்ரோ. சரி ஓகே நான் போய் பில்டிங் டே பில்டிங் எவ்வளோடா பண்ணேன், நான் ஒன்று பண்ணலான்னு போயிட்டு பில்டிங் 431 ப்ரோ இருக்கிற. ஐயோ நான் வேறு பில்லர் வேறு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ, லூட் அடிக்க போகிறேன்ட்டு. இருங்க நான் போய் பில்லர் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி 450 பண்ணி லெவலப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக பில்டிங் கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை கட்டி முடிச்சிடறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ மறுபடியும் நான் பில்டிங் வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு லெவல் கரெக்டாக 450 லெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இது கொஞ்சம் நேரம் ஆகும் ப்ரோ இதெல்லாம் கட்டுறதுக்கு. ஓகேவா போடு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 190 200 பில்லராட்ட பிளேஸ் பண்ணேன். 200 பில்லருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 லெவல் ஏறி இருக்குது ப்ரோ. இன்னொரு 200 பில்லர் போட்டோம்னா வேணால் நம்ம 450 போயிடலாம். இப்போதைக்கு இது போதும் ப்ரோ, நம்ம லேட்டராக இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போய் இன்னும் டவர் நிறையா கட்ட வேண்டியது இருக்குது, எல்லாமே மறைஞ்சு போச்சுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அதனால மறுபடியும் கிரைண்ட் அடிக்கணும். நான் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறேன். ஓகேவா? சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லவன் ரசியான ஒரு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.